இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் இன்னைக்கு எபிசோட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே ரணகலமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஈஸ்வரியுடைய தக்குன்னு விஸ்வரூபத்தை காமிச்சு அவங்க வந்து இப்போ கோபியை நடத்துகிற விதமே மாறிடுச்சு. முன்னாடிலாம் கோபி அப்படின்னா தங்கத்தட்டை வச்சு தான் தாங்குவாங்க, முடிஞ்சால் தோல்லே தூக்கிட்டு போவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் இவன் சரியில்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா நல்லவங்க, ஆனால் கோபி சரியில்லை அப்படிங்கிறத ஒரு மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து வில்லியாகக்கூடிய ஒரே ஒரு தருணம் எழிலன் அமிர்தாவோட கல்யாணமாக தான் இருக்கும். அதை தவிர எல்லா தடவையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாக்கியாக தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் கோபிக்கு வந்து தன்னோட அம்மாவையும் சமாளிக்கணும், அப்பாவையும் சமாளிக்கணும், மொத்த வீட்டையும் சமாளிக்கணும், இப்பெல்லாம் செடி என்னையே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியா மட்டும்தான். எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அப்பா சூப்பர் தெரியுமா அப்படின்ட்டு விவரமே இல்லாத ஒரு இது 10th 11th படிக்கிறப்போ நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதெல்லாம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6th இரவுலேயே அவ்வளோ விவரமாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து மட்டும் இன்னும் வந்து என் பேரை சொல்லவே மாட்டேறீங்க தாத்தா அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இன்னமும் வந்து கொஞ்சம் கூட அவங்க அம்மாவுடைய இது விஷயங்கள், அம்மா எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறாங்க, அம்மா எவ்வளோ முயற்சி எடுத்து இந்த பிள்ளையை வந்து பார்த்துக்க நினைக்கிறாங்கிறதுல ஆரம்பித்து எவ்வளோ தூரம் நல்ல அம்மாவாக இருக்காங்கிறத புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து அம்மா நல்லவங்கிறத புரிஞ்சுக்கிறத விட அப்பா கெட்டவங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போது. ஸோ இவர் ஃபோன் பேசுகிறதோ இல்லை வந்து தனியாக ராதியா கூட எங்கேயோ இருக்கிறதையோ இவங்க பார்க்கறது பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து அவங்க அப்பாட்ட இப்படி போய் இருக்கீங்களேப்பா, அவங்கள எப்படி நினச்சேன்ப்பா நான், அசிங்கமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னா சூப்பராக கதை போகும். ஸோ நடக்கும் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.